தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையரின் செயல்முறைகள்னு சொல்லிட்டு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நகராட்சி, அரசு தொடக்க நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலை மேல்நிலைப்பள்ளிக்கான காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தற்காலிகமாக நிறைப்பதில் தொடர்பாக ஏற்கனவே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிஎஸ் பங்காத்தியன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. இது சம்பந்தமாக இந்த சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின் அடிப்படையில் திருத்திய வழிகாட்டு நெருப்புகள் தெரிவித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கால்ஃபர் பண்ணதோடு சேர்த்து சில விஷயத்தை சட்ட திருத்தத்தோடு சேர்த்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30/6/2022 அன்னைக்கு போட்ட வழிகாட்டு முறைகளின் தொடர்ச்சியாக 5 கண்டது போல் ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால ஆணையின் அடிப்படையில் காலி பணியிடங்கள் 1/6/2022 முதல் எல்லா ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதுக்கு தான் ஃபில்லப் பண்ணணும். விண்ணப்பிக்கும் முறை, விண்ணப்பதாரர்களிடம் வந்து ஒரு ரெசியூம், ஒரு கவரிங் லெட்டரோட ரெசியூமை வந்து நேரடியாகவோ இல்லை வந்து இமெயில் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுடன் தொடர்புடைய மாவட்ட கல்வி DOCO இவங்களுக்கு சமர்ப்பிக்கணும். அவங்களுக்கு DOCO கொடுத்ததுக்கப்புறம் அந்த விண்ணப்பங்களை விண்ணப்பதாரர் தற்கால நியமனம் கோர்றது அந்த ஆசிரியருக்கு அதை அனுப்பி அதை வந்து சில கண்டிஷன்ஸ் பேரில் அதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா காலி பணியிடங்களை பள்ளி வாரியாக அனைத்து காலி பணியிடங்கள் கொடுத்த விவரங்கள் சம்மந்தப்பட்ட கல்வியோட அவங்களோட பலகையில் ஒட்டி வச்சு அதுக்கான மாவட்ட அளவிலான செய்திக்குறிப்பை வெளியிடணும். அது 2/7/2022 அன்னைக்கிலேருந்து வெளியிடணும். அது மாதிரி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் விண்ணப்பம் பெற விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் பார்த்திங்கன்னா 4/7/2022 6/7/2022 மாலை 5 மணிக்குள்ளே இந்த பணிகளுக்கான விண்ணப்பம் வந்து அந்தந்த இடத்துல மாவட்ட கல்வியாளருக்கு விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி கல்வி சான்று கூறாய்வு செய்து, அதாவது சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் போட்டு கூகுள் ஷீட் படிவத்தில் அவங்களோட டீட்டெயிலெலாம் கொடுத்து அதை வந்து பள்ளி கல்வி ஆணையருக்கு அளிக்க வேண்டிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6/7/2022 மாலை 8 மணிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் போட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் வாயிலாக தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலருக்கு ஏதுவாக சம்மந்தப்பட்ட அலுவலரின் மின்னஞ்சல் வந்து செய்திக்குறிப்பில் தெளிவாக வெளியிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு அரசாணை எண் துறை எண் 2020 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி 1 டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும். பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். இது மாதிரி முதுகலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி என்னென்னா பிஜி அதோட சேர்த்து பிஎட். ஒரு காலி பணியிடத்துக்கு 1க்கு மேலே இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கிறவங்களோட அதிகபட்ச கல்வி தகுதியை கொடுத்து முன்னுரிமை கொடுக்கணும். எதுவரையாக கொடுக்கணும்னா வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியிலும் ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று இல்லந்தடி கல்வி திட்டத்தை தன்னர்களாக பணிபுரிந்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு, அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி ஆசிரியர் தகுதியில் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லந்தடி கல்வியில் வாலண்டியர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த 2 நிச்சயமாக முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட தேர்வு மாதிரியும் கூட நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சர்டிஃபிகேட் அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இதை பண்ணலாம். முதுநிலை ஆசிரியர்கள் வந்து டெட் வெறுப்பு எட்டு PGTRB எழுதி முடித்து அவங்க சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் முடித்து வெயிட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து அந்த ஊராட்சி பள்ளி அமைப்புகளுக்குள் உள்ளே வசிக்கிறவங்களாக இருக்கணும், இல்லைனா அந்த ஒன்றிய எல்லைக்குள்ளாக இருக்கணும், அப்படி இல்லைனா மாவட்ட எல்லைக்குள்ளாக இருக்கணும், இல்லைனா அருகில் உள்ள மாவட்டத்தில் வசிப்பவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட கல்வி அலுவலரிடம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள், அது விண்ணப்பங்கள் எல்லாமே கல்வி சான்றிதழ் சம்மந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், மூத்த ஆசிரியரை கொண்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். அந்த குழுவில் பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸ் எடுக்க சொல்லணும். அதன் அடிப்படையில் அவங்களை திறனை கண்டறிந்து தொடக்க கல்வித்துறையை பொறுத்தவரை பள்ளி தலைமை ஆசிரியர் குழுவள மைய வட்டார மேற்பாளரை பொறுத்து அதை மாற்றிக்கலாம். அது மாதிரி இவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து அதுக்கு மாவட்ட வாரியாக அவங்களுக்கான லிஸ்ட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகம் நியமன சட்ட ஆசிரியர்கள் தனித்தனியாக வருகை பதிவேடு மதிப்பெண் வழங்கப்படுற பற்றுப்பட அதுக்கான வவுச்சர் அதுக்கான சீட்டு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பதவி வாரியாகவும் பள்ளி வாரியாகவும் தேர்வுகள் வந்து கையொப்பத்துடன் இப்படி சூஸ் பண்ண தற்காலிக ஆசிரியர் தேர்வு குறித்த விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரின்ஸ் காலேஜில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற அந்த ஹெட்மாஸ்டருக்கு அனுப்பணும். இது அரசு இதில் இந்த கோர்ட் ஆர்டரோடு சேர்த்து இதை வெளியிட்டிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஎஸ் பங்காத்திகன் சேனல்.